இந்த கவிதையோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஒரு முறை கேளுங்க, பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் சிலம்பரசை பற்றின ஒரு அப்டேட் ஒன்று பார்ப்போம். வெந்து தணிந்தது காடு, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிவிஎம்மோட டைரக்ஷனில், ஏ ரஹ்மானோட மியூசிக்கில், சிலம்பரசன் சித்தி இதனானியோட நடிப்பில் வெளியே வர இருக்கிற படம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ராதிகா, சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியல் சொல்கிறாங்க. பட் யாருமே இன்னும் வந்து வெளியில் தெரியலை. நிறைய பேரோட லுக்கே வந்துட்டு இந்த படத்தில் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே சைலண்ட்டாக இருக்குது, மர்மமாகவே இருக்குது. இந்த படத்தோட அப்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ போராடி பார்த்துட்டாங்க நம்ம பசங்க, டைரக்டர்கிட்டையும் சரி, ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் சரி, மேனேஜர்கிட்டையும் சரி, ஆனால் அப்டேட் எதுவுமே பெறலை. இப்போ நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு அப்டேட் சொல்லிட்டேன், இந்த படத்தில் ஷூட்டிங் தொடங்கிட்டாங்க, ஒரு பத்து நாள் முடியும் அப்படின்னு சொல்லி கணக்கு போனால் 25-27 ஷூட்டிங் முடியணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ரிலேட்டடாக இந்த வர்ற வாரத்தில், அதாவது இன்னும் ஒரு 10 டேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய 2 அப்டேட் வந்து சிலம்பரசனை பற்றின அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் வீக் 2 அப்டேட் சிலம்பரசனை பற்றி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று 10 தலை பற்றின அப்டேட், இன்னொன்று பார்த்திங்கன்னா வெந்து தணிந்தது காடோடைய அப்டேட். ஒன்று அது ஃபஸ்ட்டு சிங்கிள், இல்லை வந்துட்டு டீசர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் பொறுத்திருந்து, ஆனால் 2 அப்டேட் கன்ஃபார்மாக வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கவிதையோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஒரு முறை கேளுங்க, பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.